ப்ரைஸ் லார்ட், வெல்கம் டு வாவ் தாட்ஸ். இன்னைக்கு வாவ் தாட்ஸில் நம்ம பார்க்க போகிற வசனம் மார்க்கு 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் புதுசாக திறந்துருக்கிறான். ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்து கடையை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே போய் உங்கள் நெய்பர்கிட்ட போய், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட போய், ஏங்க அந்த கடைக்கு போங்களேன், ரொம்ப ரொம்ப நல்ல பொருட்கள் ரொம்ப சீப் ப்ரைஸில் கிடைக்குதுன்னு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, உங்களோட ஆஃபீஸ் கொலீக்ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, ஐயோ உங்கள் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க, எங்கே வாங்கினீங்க, எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உடனே என்ன சொல்வீங்க? எங்கள் இந்த சைட்டில் தாங்க நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், இல்லைன்னா இந்த கடையில் தாங்க நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப சீப் ப்ரைஸில் வச்சுருக்குறாங்கங்க, ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கன்னு அந்த சைட்டையோ இல்லைன்னா அந்த கடையோ ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? டெக்னிக்கலாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, கம்ப்யூட்டர் கேட்ஜெட்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட தம்பி தங்கச்சியோ வந்து உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. அண்ணா, அக்கா, நான் இந்த ஃபோன் வாங்குறதா இல்லை நான் அந்த ஃபோன் வாங்குறதா, நான் என்னோடய வீட்டில் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் செட் பண்ணுறதான்னு ஒப்பீனியன் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கேட்பாங்க. உடனே நீங்கள் என்ன சொல்வீங்க? ஐயோ தம்பி, நீ ஆப்பிள் வாங்கு, இல்லைன்னா அது வேணாங்க, இது வாங்குங்க, நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்போம். ஸோ சாதாரணமாக நம்ம போட்டுக்கிற துணியிலிருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் ஒரு ஹோட்டல் போனால் கூட அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கேட்குறோம் இல்லையா? நாக்குக்கு கீழே போனோடனே சுவை தெரியாத அந்த சாப்பாடுக்கும், ஒரு வருஷம் போட்டதுக்கப்புறம் கிழிஞ்சு போகிற துணிக்கும், மேக்ஸிமம் 3 வருஷம் லைஃப் ஸ்பேன் உள்ள ஒரு கேட்ஜெட்டுக்கும் நம்ம எவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறோம். மற்றவங்க தெரிஞ்சால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எவ்வளோ எவ்வளோ செய்கிறோம். யூடியூப் வீடியோஸில் பாருங்கள், எவ்வளோ 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 ரெக்கமெண்டேஷன்ஸ். இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுற நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஆண்டவர் மரித்து உயிர்த்த பின்னாடி சொன்ன முக்கியமான ஒரு விஷயங்க இது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஸோ அழிந்து போகிற இவ்வளோ ஐட்டம்ஸில் நம்ம இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், இவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறோம், நம்ம நெய்பரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ பெஸ்ட்டானதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆனால் அழியாத ஆத்துமா நமக்கு இருக்குது இல்லையா? அழியாத சந்தோஷம்னு ஒன்று இருக்குது, மன நிம்மதி, அமைதி, சமாதானம், இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு முக்கியம். அதுக்கு ஒரு பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இயேசு கிறிஸ்து. அதை நம்ம எப்போவுமே யாருமே பண்ணுறதில்ல. நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறியே, என்ன விசேஷம்னு கேட்குறவங்களுக்கு நம்ம இயேசுவை சொல்கிறதில்ல. ஐயோ நான் இப்படி ஊடாக கஷ்டத்தில் போயிட்டுருக்கிறேன்னு தன்னோட லைஃப்பில் போயிட்டுருக்க ட்ரபிள்ஸை ஷேர் பண்ணிக்கிற ஃப்ரெண்டுக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் ஜீசஸை கொடுக்கறதில்ல. ரொம்ப வேர்ல்ட்லியான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நம்ம கூட கொடுக்குறோம். நம்ம ஏன் இயேசுவை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு? நம்ம ஏன் இயேசுவை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது நம்ம நெய்பர்ஸ்க்கு? ஸோ ப்ளீஸ் 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 ரெக்கமெண்ட் ஜீசஸ். கேளுங்க, உங்கள் நண்பர்களோட தேவை என்னன்னு கேளுங்க, சொல்லுங்க, அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க, வெல்லுங்க, அவங்க இருதயத்தை இயேசுவுக்கு நேராய் வெல்லுங்க, கொண்டு செல்லுங்க, அவங்கள ஆலயத்துக்கு நேராக கொண்டு செல்லுங்க. ஆமென்.